நாம் நம்மளோட வாழ்க்கையில் பல விதமான மனிதர்களை பார்த்துருப்போம். அதில் பெரும்பாலான மனிதர்கள் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வளர்கிற சூழ்நிலையை பொறுத்து தான் நாம் நல்லவர்களாக ஆகிறதும் தீயவர்களாக மாறுறதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கேட்டிருப்போம். இதில் நமக்குமே ஒரு சில நம்பிக்கைகள் இருக்கும். நாம் இருக்கிற அந்த சூழ்நிலை பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்மறையாக இருந்தால் நாமளுமே ஒரு நல்ல மனிதர்களாக மாறுவோம். அதே போல் நம்ம இருக்கிற சூழ்நிலை வந்து ஒரு எதிர்மறையான ஒரு நெகட்டிவிட்டியான சூழ்நிலையாக இருந்தால் நம்ம தீயவர்களாக மாறுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு கருத்து. அதாவது நம்ம வளர்கிற சூழ்நிலை நம்மளை வந்து உண்மையிலேயே அஃபெக்ட் பண்ண இல்லையா அப்படிங்கிறத ஒரு குட்டி கதை மூலமாக பார்ப்போம். ஒரு மனிதர் வந்து ஒரு ஜென் துறவியை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மலைகள்லாம் ஏறி அந்த புத்த மடத்துக்கு போய் அந்த ஜென் துறவியை மீட் பண்ணுறாரு. அங்கே போயிட்டு இந்த ஜென் துறவிக்கிட்ட, ஐயா நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் வாழணும்னு ஆசைப்பட்றேன், ஆனாலுமே எனக்குள்ளார இந்த தீய எண்ணங்கள் வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த கெட்ட எண்ணங்கள் வந்து என் மனசுக்குள்ளார எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. நான் வந்து பல விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதாவது மது அருந்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன், புகைப்பிடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலுமே அதை வந்து என்னால் தடுக்க முடியல. இந்த மாதிரி தீய எண்ணங்கள் வந்து எப்போவுமே உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது, அதுலேருந்து என்னால் வெளிவரவே முடியல. இதுக்கு என்ன காரணம்னு எனக்கு புரியலைங்க. இதுக்கு வந்து ஒருவேளை நான் சின்ன வயசுலேருந்து நான் இருந்த அந்த சூழல் தான் காரணமாக என்னன்னு தெரியல. நான் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா பல பேர் வந்து மது அருந்திக்கிட்டு இருந்தாங்க, பல பேர் சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து பார்த்து நான் இந்த மாதிரி மாறிட்டேன்னா என்னன்னு எனக்கு புரியலைங்க, தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதர் கேட்குறாரு. உடனே அந்த ஜென் துறவியுமே இதெல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்காரு. கேட்டு முடிச்சுட்டு, இங்கே பாருப்பா, நீ உனக்குள்ளார ஒரு எண்ணம் இருக்குது, என்னென்னா நீ ரொம்ப எதிர்மறையான சூழ்நிலையில் வளர்ந்ததுனால உனக்கு இந்த பழக்கங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை நான் தப்பு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரல. அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேன், அது மூலமாக உண்மையிலே நீ நம்புறது தப்பாக ரைட்டான்னு சொல்லிட்டு நீ புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போது இந்த ஜென் குருவுமே அவருக்கு தெரிஞ்ச பழக்கப்பட்ட இரண்டு அண்ணன் தம்பிகளோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை சொல்கிறாரு. அது என்னென்னா, இந்த ஜென் துறவி ஒரு கிராமத்துக்கு போனார். அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அண்ணன் தம்பிகள் இருக்காங்க. இதில் அண்ணன் இருக்கார் பார்த்தீங்களா, அண்ணன் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு வெற்றிகரமான ஒரு பிஸ்னஸ்மேன். அவரை பார்த்தீங்கன்னா எல்லாருமே மரியாதை கொடுப்பாங்க, அவருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமுமே கிடையாது, எல்லாருமே மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதராக இந்த சமூகத்தில் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். ஆனால் அவரோட தம்பியை பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப ஆப்போசிட்டாக இருந்தார். அவர் தம்பி பார்த்திங்கன்னா எப்போவுமே சிகரெட் பிடிப்பார், எப்போவுமே தண்ணி அடிச்சுக்கிட்டே இருப்பார், எல்லா தீய பழக்கங்களுமே அவர்கிட்ட இருந்துச்சு. அவங்க ஒய்ஃபை போட்டு அடிப்பார், அவங்க குழந்தைகளுமே போட்டு அடிப்பார். எந்தெந்த கெட்ட பழக்கங்கள்லாம் ஒருத்தருக்கு இருக்கக்கூடாதோ அந்த அனைத்து கெட்ட பழக்கங்களுமே அந்த தம்பிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ இந்த சென் துறவி இந்த ரெண்டு பேரையுமே மீட் பண்ணுறாரு. இப்போ முதல்ல அந்த தம்பி இருக்கார்ல அவர்கிட்ட போயிட்டு, இங்கே பாருப்பா, நீ இந்த மாதிரி மாறினதுக்கு என்ன காரணம், நீ எப்பயாவது யோசிச்சிருக்கியா? இப்போ உனக்கே தெரியும் நீ வந்து பண்ணுறது எல்லாமே தவறான செயல்கள் தான், இந்த சமூகத்தினால் ஏற்றுக்கொள்ள முடியாத எல்லா செயல்களுமே நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. ஆனால் நீ எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கியா எதனால் நீ இப்படி மாறின, எதனால் இதை வந்து நீ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கியா? அப்படி யோசிச்சு பார்த்துருந்தா என்ன காரணம் கொஞ்சம் சொல்லுப்பா, நானுமே இதை தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டேன்னா இதன் மூலமாக நான் ஒரு நாலு பேரை நான் வந்து திருத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென் குரு கேட்குறாரு. அதுக்கு அந்த தம்பி என்ன சொல்கிறாருன்னா, ஐயா நான் வந்து சின்ன வயசுலேருந்து நான் வளர்ந்த சூழ்நிலை அப்படி, எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஒரு கரடுமுரடான ஒரு ஆளாக இருந்தார். அவர் பார்த்திங்கன்னா எப்பவும் சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருப்பார், தினமுமே மது அருந்துவார், மது அருந்திட்டு வந்து எங்கள் அம்மாவை போட்டு அடிப்பார், அது மட்டும் இல்லாமல் எண்ணெயும் போட்டு அடிப்பார். சின்ன வயசுலேருந்தே அந்த சூழ்நிலை காரணமாக பார்த்திங்கன்னா மனதளவில் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன். எங்களை எல்லோருமே வேலைக்கு அனுப்பி அந்த வேலையிலேருந்து வர வருமானத்தை அவர் வந்து வாங்கிக்குவார், எங்கக்கிட்ட ஒரு ரூபா கூட தரமாட்டார். அந்த காசையுமே கொண்டு போயிட்டு அவர் சூதாடுவார், சூதாடி எல்லா காசுலையுமே இழந்துருவார், அப்படி இல்லைனா மது அருந்தி எல்லா காசுமே செலவழிச்சிருவார், எங்களையுமே போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பார் எப்போவுமே. அந்த மாதிரி ரொம்ப ஒரு எதிர்மறையான ஒரு சூழ்நிலையில் நான் வளர்ந்தேன், எங்கள் அப்பாவை பார்த்து தான் நான் வளர்ந்தேன், அதனால தான் இப்போ எனக்கே தெரியாமல் எங்கள் அப்பாவை மாதிரியே நான் மாறிக்கிட்டு வரேன்,
அவர் செஞ்ச எல்லா தீய செயல்களையுமே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முக்கியமான பங்கு என்னுடைய அப்பா தான், என்னுடைய குடும்பம் தான், நான் வளர்ந்த சூழ்நிலை தான் இதுக்கு எல்லாத்தையுமே காரணம். அவங்க மட்டும் சரியாக இருந்திருந்தால் நானுமே ஒரு நல்ல மனிதராக மாறியிருப்பேன், இந்த சமூகத்துக்குமே நான் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி ரொம்ப வருத்தப்படுறாரு. இப்போ எல்லாத்தையுமே கேட்டுட்டு இப்போ ஜென்குரு அவரோட அண்ணங்கிட்ட போகிறாரு. அந்த அண்ணனோட வீடு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. அவர் ஃபேக்ட்ரி எல்லாமே வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிட்டு ரொம்ப அமைதியாக ரொம்ப பொறுப்பாக அந்த சமூகத்தில் வாழ்ந்துக்கிட்டு வராரு. இப்போ ஜென்குரு அந்த அண்ணனை மீட் பண்ணி, இங்கே பாருப்பா, நீ வந்து இந்த சமூகத்திலேயே ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தில் இருக்க, எல்லாருமே உனக்கு மரியாதை கொடுக்குறாங்க, நீயுமே பேரும் புகழோடு ரொம்ப அழகாக வாழ்ந்துக்கிட்டு வர, உனக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கங்களும் கிடையாது, இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்னென்னா, இதுக்கு என்ன காரணம், இது எப்பயாவது நீ யோசிச்சிருக்கியா? அதாவது இந்த மாதிரி எல்லாரையும் மதிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதராக மாறி இருக்க, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும், எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கியா? அப்படி யோசிச்சுருந்தா அந்த காரணத்தை கொஞ்சம் சொல்ல, நானுமே ஒரு சில பேர்கிட்ட வந்து நான் சொல்லி அவங்களையுமே நான் திருத்துறதுக்கு இது எனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜென்குரு கேட்குறாரு. உடனே அந்த அண்ணனுமே ஜென்குருவை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவருக்கு தேவையான பொருள்லாம் கொடுத்து அவரை சாப்பிட வச்சுட்டு அப்புறம் உட்காந்து பேசுகிறாரு. ஐயா, நான் இந்த மாதிரி மாறினத்துக்கு என்னுடைய அப்பா தான் காரணம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து என்னுடைய அப்பாவை பார்த்து தான் நான் வளர்ந்தேன். சின்ன வயசில் எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா எப்போவுமே தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பார், எங்கிட்ட இருக்கிற காசு எல்லாமே பிடுங்கிட்டு போயிடுவார், போயிட்டு சூதாடுவார், எல்லா தீய பழக்கங்களுமே அவர்கிட்ட இருந்துச்சு. அவரை தினம் தினம் நான் பார்த்து பார்த்து வளர்ந்தேன். தினமுமே எங்களை போட்டு அடிப்பார், எங்கள் அம்மாவையும் போட்டு அடிப்பார். அப்படி பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால என்னாச்சுன்னா, இந்த சமூகத்தில் இந்த மாதிரி ஒரு மனிதராக மட்டும் நம்ம வாழவே கூடாது, எல்லோரும் மதிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதராக மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளார அப்போ இருந்தே தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் அப்பா பண்ண அந்த விஷயங்கள் எல்லாமே சேர்த்து சேர்த்து என்னை செதுக்கி செதுக்கி ஒரு நல்ல மனிதராக மாற்றிடுச்சு. அதில் அப்போ நான் முடிவு பண்ணேன், இந்த காலத்துலேயும் சரி நான் வந்து இந்த தீய பழக்கங்களுக்கு போகக்கூடாது, எப்போவுமே மது அருந்தக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது, சூதாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தீய பழக்கங்களுமே இல்லாமல் இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே மதிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதராக மாறணும் அப்படிங்கிற எண்ணம் அப்போ இருந்தே எனக்குள்ள ஒரு அணையா ஜோதி மாதிரி எரிய ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும்தான் காரணம். அதனால தான் நான் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு படித்தேன், படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேன். இப்போது எல்லா மனிதர்களுமே என்னை மதிக்கிறாங்க, நானுமே எந்த ஒரு தீய பழக்கங்களுக்குமே ஆளாகாமல் நல்லபடியாக என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் சொல்கிறாரு. உடனே ஜென்குருவுமே ரொம்ப நல்லதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போது இந்த ஜென்குரு இந்த ஒரு மனிதரை வந்து மீட் பண்ண வந்தார்ல, அவர்கிட்ட இந்த கதை எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த ஜென்குரு அந்த மனிதர்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, உங்கள்கிட்ட ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால அதில் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே ஒரே சூழ்நிலையில் வளர்ந்தவங்க தான். அதாவது ரெண்டு பேரும் தனித்தனி வீடு தான் கிடையாது, ஒரே வீட்டில் ஒன்றா வளர்ந்தவங்க தான். ரெண்டு பேருமே ஒரே மனிதரை பார்த்து தான் வளர்ந்துருக்காங்க, அதாவது அவங்க அப்பாவை பார்த்து தான் வளர்ந்துருக்காங்க. ஆனால் ரெண்டு பேரும் அவங்க எடுத்துக்கிட்ட விதம் இருக்குது பார்த்தியா, அதில் தான் அவங்க வேறுபடுறாங்க. இப்போ அண்ணன் வந்து அப்பா மாதிரி இருக்கக்கூடாது, அப்பா வந்து செய்கிறது தவறு அப்படிங்கிற விஷயம் அண்ணனுக்கு தெரிய வந்துருச்சு. அதனால் கண்டிப்பாக அவங்க அப்பா மாதிரி இருக்கக்கூடாது, எந்த ஒரு தீய பழக்கங்களுமே செய்யக்கூடாது, இந்த சமூகத்தில் ஒரு நல்ல மனிதராக மாறணும் அப்படிங்கிற விஷயம் அண்ணனுக்கு புரிஞ்சிருச்சு. அதனால் அப்பையிலிருந்தே நல்லா படித்து இப்போ நல்ல ஒரு மனிதராக இருக்கான். ஆனால் தம்பி பார்த்தீங்கன்னா தம்பியோட கண்ணோட்டமே ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கு. அவன் அவங்க அப்பாவை பார்த்துட்டு அப்பா வந்து எல்லாருமே குடும்பப்படுத்தினாலுமே அவர் வந்து ஜாலியாக தான் இருக்கார், அவர் சந்தோஷமாக தான் இருக்கார், அந்த மாதிரி நம்ம இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தவறான ஒரு ரோல் மாடலை எடுத்துக்கிட்டாரு. அவங்க வளர்ந்த சூழ்நிலை ஒன்று தான், ஆனால் அவங்க சிந்திக்கிற அந்த எண்ணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ணங்களில் ரெண்டு பேருமே வேறுபடுறாங்க. அந்த எண்ணங்களோட வேறுபாட்டினால இப்போ ஒரு மனிதர் வந்து ரொம்ப பெரிய ஒரு பிஸ்னஸ்மேனாக மாறி ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தில் இருக்கார், ஆனால் இன்னொரு மனிதர் யாருமே மதிக்க முடியாத எல்லா தீய பழக்கங்களையும் இருக்கக்கூடிய ஒரு தீய மனிதராக இந்த சமூகத்தில் வாழ்ந்துக்கிட்டு வர்றாரு. இப்போ இந்த ரெண்டு விஷயங்களுமே கேட்ட உடனே இந்த மனிதருக்கு வந்து நல்லா புரிஞ்சிருச்சு, நம்ம சூழ்நிலையும் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைக்குமே எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது. நாம் எப்படி அந்த சூழ்நிலையிலேருந்து நம்ம கற்றுக்கிறோம், நம்மளுடைய எண்ணங்களை எப்படி நம்ம மாற்றிக்கிறோம் அப்படிங்கிற ஒரே விஷயத்தில் மட்டும்தான் எல்லாமே வேறுபடுது அப்படின்னு இந்த மனிதருக்கு புரிஞ்சிருச்சு.
இவருமே ஜென் குருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ இந்த கதையில் பார்த்தது போல தாங்க, நம்ம பரவலாக இருக்கிற அந்த எண்ணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நம்ம வளர்ந்த சூழ்நிலை தான் எல்லாத்தையுமே காரணம், நான் மட்டும் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருந்தால் ஒரு நல்ல ஒரு மனிதராக வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் அந்த மாதிரி குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாதுங்க. நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி நீங்கள் அந்த சூழ்நிலையிலேருந்து உங்களை கண்ணோட்டத்தை மாற்றிக்கிறீங்க, அதுலேருந்து என்ன நீங்கள் கற்றுக்கிறீங்க, உங்களோட எண்ணங்களை எப்படி நீங்கள் மாற்றி அமைச்சிக்கிறீங்க அப்படிங்கிற அந்த விஷயங்களால் மட்டும்தான் நீங்கள் ஒரு நல்லவராக மாறுறதும் இல்லை தீயவராக மாறுறதுமே இருக்குது. உங்கள் கண்ணோட்டத்தை சரியானபடி அமைச்சிக்கங்க, உங்களுடைய எண்ணங்களை நல்ல விதத்தில் உருவாக்க பழகுங்க. அப்படி பழகினீங்கன்னா உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு நல்லவராக நல்ல மனிதராக அந்த சமூகத்தில் வாழ்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. அந்த சூழ்நிலை எவ்வளோ நெகட்டிவாக இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான மனிதராக சமூகத்தில் வாழ முடியும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.